ஆபத்தை உணர்ந்தும் கழுத்தளவு நீரில் சடலத்தை சுமந்து செல்லும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் வேலூர் கல்லுட்டை கிராம மக்கள். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே உள்ள ஒடுக்கத்தூர் பேரூராட்சியில் அமைந்துள்ளது கல்லுட்டை கிராமம். 150க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசிக்கும் இந்த கிராமத்தில் யாரேனும் உயிரிழந்தால் உத்தர காவேரி ஆற்றை கடந்து சென்று அடக்கம் செய்ய வேண்டிய நிலை பல ஆண்டுகளாக உள்ளது. இந்த நிலையில் தற்போது தடுப்பணையின் உயரம் அதிகரிக்கப்பட்டுள்ளதால் கழுத்தளவு தண்ணீரில் உடலை எடுத்துச் செல்வதாக வேதனையுடன் தெரிவிக்கின்றனர் அப்பகுதி மக்கள். நான் பிறந்து வாழ்ந்ததிலிருந்து அந்த தரப்பாலம் அப்படியே இருக்குது, அப்படியே இருக்குது. இது வழியாக தண்ணி போனால் கூட இவ்வளோ தண்ணிக்கு போவோம், அதுலேயே எடுத்துகிட்டு போவாங்க. அது இப்போ வந்து இந்த தரப்பாலம் கொஞ்சமாக இருந்தது, இப்போ கட்டின பின்னால் கழுத்தளவுக்கு போகுது. இந்த கழுத்தளவுக்கு போகிறதில்ல, எடுத்துக்குன்னு அந்த தாண்ட முடியல. வயசானவங்கெல்லாம் இந்த அடியே நிற்கிறாங்க, அப்படியே எடுத்து போனாலே அந்த அறியாதவங்க தான் போக முடியுது, மற்றவங்க போக முடியல அந்த தாண்டி. நான் இந்த ஊருக்கு வந்து 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷமாக இந்த மயானத்துக்கான வழி வந்து ஆற்றுல இறங்கி தான் இந்த மயானத்துக்கான பாடியை கொண்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போல்லாம் தண்ணி கொஞ்சமாக இருக்கும் போது முட்டி கால அளவுக்கு இருக்கும், ஆனால் இப்போ அந்த பாலங்கட்டத்திலிருந்து தண்ணி அதிகமாக வருதுனால எல்லாம் கழுத்த அளவுக்கு தண்ணி இருக்கிறதுனால எந்த ஒரு பாடியும் எடுத்துகிட்டு போக முடியல. மயானத்துக்கு செல்ல ஆற்றின் மறுகரைக்கே நடந்து செல்ல வேண்டி இருப்பதால் இறந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்குகளை கூட செய்ய முடியவில்லை என கிராம பெண்கள் கவலை தெரிவிக்கின்றனர். ஒரு 3 மாதம் கும்புறதா இருந்தாலும் சரி, பால் எடுத்துன்னு போய் வைக்கிறதா இருந்தாலும் சரி, எதுனா செய்யறதா இருந்தால் கூட நாங்கள் இந்த பக்கமே தான் இந்த மொத்தமே நாங்கள் எல்லாம் செய்கிறோம். தண்ணியை தாண்டி போய் எங்களால் எந்த ஒரு இதுவுமே செய்ய முடியல. இறந்தவர் உடலை எடுத்து செல்ல தங்கள் உயிரை பணயம் வைக்க வேண்டி உள்ளதாக கூறும் அப்பகுதி மக்கள். ஆமா, எங்க இறந்து போன சடலத்தை எடுத்துன்னு போறதுக்கு எங்க உயிரை பணம் வைக்கிறதா இருக்கு. ஆற்றின் குறுக்கே பாலம் கட்டித்தர வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்களுக்கு இந்த பாலம் ஒண்ணு கோரிக்கை வச்சுக்கிறோம். நகரப்பகுதியில் வாழும் மக்களுக்கு கிடைக்கும் உள்கட்டமைப்பு வசதிகள் எவையும் கிராம மக்களுக்கு இன்றும் எட்டா கனியாகவே உள்ளது என்பதே வேதனையான உண்மை. கல்லுட்டை பகுதி மக்களின் கோரிக்கைக்கு அரசு செவிசாய்க்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். புதியுகம் செய்திகளுக்காக செய்தியாளர் குழு.